எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது இனிமேல் தான் வ்ளாக் எடுக்கணும். இப்போ டைம் வந்து 3:30. ஸோ இப்போ இனிமேல் தான் வந்து என்னுடைய ஈவினிங் ரொட்டீன். இன்னைக்கு நைட்டு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி ரைஸ் கிடையாது, இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். ஸோ அதோட வந்து சைடிஷ்ஷு எல்லாம் பண்ணணும். ஸோ அதோட ப்ரிப்ரேஷன் வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இனிமேல் போயிட்டு அதெல்லாம் பண்ணணும். டீயெல்லாம் எதுவுமே குடிக்கல, தீர்த்தா கிட் பால் எதுவுமே குடிக்கல, எல்லாமே இனிமேல் தான் பண்ணணும். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே வ்ளாக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு வாஷிங் பவுடர் நான் இல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எப்படி தெரியுது, ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணதுனால வர மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டுடன், இது வந்து இந்த பவுடர் வாஷிங் பவுடரோட பேர் வந்து கல்ஃப் டிட்டர்ஜென்ட் பவுடர். இது என்னென்னா நாங்கள் ஷாப்பில் வாங்குறது கிடையாது. இது ஃபோன் நாங்கள் ரொம்ப வருஷமாக இவங்ககிட்ட தான் வாங்குகிறோம். ஃபோன் பண்ணால் வந்து வீட்டில் கொண்டு டெலிவரி பண்ணுறாங்க. அவர் சில டைம் அவங்க இந்த ஏரியாவில் வந்தாங்கன்னா எங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மேடம் உங்களுக்கு இருக்கா பவுடர் இருக்கா இல்லை வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் எப்படி வாங்குவோன்னா 3 பேக்கெட் வாங்கி வச்சுப்போம். எங்களுக்கு 3 பேக்கெட் ஒரு 3 மந்த்ஸ் கிட்டே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் நடுவில் காலி ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபோன் பண்ணால் கொண்டு வருவாங்க, விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க எங்ககிட்ட. இல்லைன்னா இந்த சர்க்கிளில் வரும்போது ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இது என்னென்னா இது வந்து 2 கிலோ வந்து 2 கிலோ வந்து 120 எவ்வளோ லாபம் இல்லை, 2 கிலோ 120. இது வந்து 2 கிலோ பேக்கெட். இது உண்மையிலே 2 kgs வெயிட் இருக்குங்க. நான் வந்து வெயிட் மிஷினில் செக் பண்ணி பார்த்தேன், 2 கிலோ இருக்குது. இங்கே வந்து வெயிட் மிஷினை வச்சுருக்கேன், அதுக்கு நான் வெயிட் செக் பண்ணுறேங்கிறதுனால. ஸோ வந்து 2 கிலோ வந்தது 120. முன்னாடி 110 இருந்துச்சு, இப்போ வந்து 120, 10 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட 2 கிலோ 120 லாபம் தானே. இது வந்து விலை இவ்வளோ கம்மியாக இருக்கேங்கிறதுக்காக வந்து இது வந்து விலை கம்மியாக இருக்குங்கிறதுனால வந்துட்டு துணி சுத்தமாகாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நல்ல இங்க பாருங்க, இது இதுலேயே எழுதியிருக்காங்க ஒயிட்னஸ், கேரண்டட் ஒயிட்னஸ் சொல்லிட்டு. உண்மையிலே வந்து இது கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய போடணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் போட்டால் போதும், நல்லா துணி நல்லா ஒயிட் ஆகுது. ஆக்சுவலி இது வந்து நான் வாஷிங் மிஷினில் போட மாட்டேன். வாஷிங் மிஷினில் வந்துட்டு லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் தெரியுமா, கையில் சில துணி கையில் துவைப்போம்ல. ஸோ அதுக்கு என் மாமியார் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் மிஷினில் போட்டுருவோம். சாரீஸ் சுடி இருக்கும்போது மட்டும்தான் எடுக்கிறது. சில டைம் நானும் எடுத்துப்பேன், பட் மோஸ்ட்லி மாமியார் தான். அவங்க சாரியில் தான் துவைப்பாங்க. உண்மையில நல்லா இருக்குங்க. எங்கள் அம்மா கிட்ட கூட நான் இங்கேருந்து எடுத்துவேன். இங்கேருந்து அவங்க திருவெட்டூர் சர்க்கிளில் இருக்கா எனக்கு தெரியல. ஸோ நான் இங்கேருந்து வாங்கிட்டு தான் போவேன். ஸோ இப்போ நான் 6 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இது 1 பேக்கெட் வந்து 3 மந்த்துக்கு வரும். ஏன்னா 2 கிலோ இல்லையா, 2 கிலோ 120. ஸோ ஒரு சோ அஃபோர்டபுள் இல்லை. ஸோ கடையில் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் கடையில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இந்த மாதிரி கடை இவங்க தான் வந்து சொல்லி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் தான். ஸோ வந்து இப்போ வ்ளாக்குள்ளே போகலாம், என்னோடய ஈவினிங் வ்ளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, நான் பச்சை க்ரீன் பீஸ் இருக்குல்ல பச்சை பட்டாணி வந்து குருமா பண்ண போகிறேன். குருமானா தேங்காய் அரைச்சி வைக்கிறது கிடையாது, தேங்காய் அரைக்காமல் வைக்கிறது. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட ரெசிபி வந்து வீடியோவில் சேனலில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பயங்கர டேஸ்ட்டுங்க, நல்லாயிருக்கும், கிரேவியாக இருக்கும். தேங்காய் அரைக்கலாம்னு சொல்லிட்டு கிரேவியாக இல்லாமல் அப்படிலாம் இருக்கா, நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் காலையிலே ஊற போட்டுட்டேன். ஈவினிங் ஒரு நான் 3:30 பண்ண ஆரம்பிச்சிருவேன். எனக்கு அப்பதான் டைமிங் கரெக்டா இருக்கும், 5:30 முடிச்சுட்டு மேலே பசங்களை மேலே கூட்டு போறதுக்கு. அதனால காலையில 8 hours ஊறினா போதும். இப்போ இது வந்து நல்லா கழுகி நான் வாஷ் பண்ணி குக்கரில் போட போகிறேன். அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். வேணா உப்பு கூட போட்டுக்கலாம்னு சொன்ன, மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் தண்ணி கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு இன்னைக்கு, கண்டிப்பாக எப்படி போட்டாலும் எனக்கு குக்கரில் தண்ணி கொஞ்சம் வெளியில் வரதான் செய்யும். இது இப்போ வந்து 2-3 விசில் விட்டுருவோம். ஏன்னா பச்சை பட்டாணி வந்து எவ்வளோ விசில் விட்டாலும் எனக்கு அவ்வளோ வேகாத மாதிரியே ஃபீல் ஆகும். வெள்ளைப்பட்டாணி அப்படி கிடையாதுங்க, வெள்ளைப்பட்டாணி வந்து நல்லா வேகும். நான் வெள்ளைப்பட்டாணி பண்ணும்போது தேங்காய் அரைச்சி குருமா மாதிரி பண்ணுவேன். இது வந்து தேங்காய் அரைக்காம பண்ணுவேன். கொஞ்ச நேரம் வெளியில வந்து ரிலாக்ஸா நிக்கலாம்னு சொல்லிட்டு நிக்கிறேன். ஏன்னா வெயில் எல்லாம் எதுவும் இல்லைல்ல, வெயில் இல்லாததுனால பாருங்க, பசங்க எல்லாருமே வந்து பக்கத்து வீட்டில் குழந்தைங்களை வந்து ரோட்டில் விளையாடுறாங்க. எங்க இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டி அந்த அளவுக்குலாம் போகாது. இந்த ஏரியால அங்க முடியற
கண்டினியூஷன் கிடையாது அந்த லாஸ்ட்ல சந்தில, அதோட முடிஞ்சிடும். ஸோ அதனால இங்கே பெரிய அந்த மாதிரி வண்டி வராது. பசங்க நிறைய வெளியில விடுறாங்க இந்த ஏரியால. ஸோ நான் தருண் தீர்த்தா விட்டதே இல்லை, பட் பசங்க விளையாடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சைப்பட்டாணி எல்லாம் வெந்துருச்சு, கரெக்டா இருக்கு வெந்தது. இந்த தண்ணியோட நான் ஊத்துவேன் குழம்புல, இந்த தண்ணி எனக்கு பத்தாது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தான் பண்ணுவேன். இந்த தண்ணினா கொஞ்சம் ரொம்ப திக்காயிடும், கிரேவி கட்டையாயிடும். ஸோ நம்ம தண்ணி இன்னும் ஆட் பண்ணணும். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கணும். நான் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் வெங்காயத்தோடது. ஈஸியாக நம்ம நார்மலாக குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் இல்லையா, சாதாரணமாக அது மாதிரி தான். அது நடுவில் வந்து மதுரையில் வந்து டீ போட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ டீ நான் தீர்த்தக்கு பால் கொடுத்துட்டேன் நடுவில். இப்போ நான் இந்த டீ குடித்ததுக்கு அப்புறமா தான் என்னோட மீதி வேலைகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் நான் 5:30க்குள்ளே முடிச்சிருவேன். எங்கள் டீயாக இருப்பாங்க ஒரு ரெண்டு பேர். ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன் அதெல்லாம். வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் நம்ம வெங்காயம் நிறைய போட்டால் என்னென்னா உங்களை நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஜீரகம், கடுகு போடக்கூடாது, ஜீரகம் போட்டு பொரிஞ்சிட்டு இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். இது வந்து தருண் தீத்தாக்கு மட்டும் சாதம் வச்சிருக்கேன் கொஞ்சமாக, எங்களுக்கு வேண்டாம் இல்லையா. ஸோ அதனால அவங்களுக்கு மட்டும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை மாறினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்பைசஸ் என்னென்ன போடணுன்னா மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் கலரை விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் அதில் போட்டுட்டு நல்லா வதங்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டு அதில் வந்து வேக வச்சிருக்கிற பட்டாணி போட வேண்டியதான். பாருங்க ரெட்டியா நிக்கிறாங்க தீர்த்தா. இதுக்கு தான் சரி, அவ 5 o'clock இருந்தே உட்கார ஆரம்பிச்சிட்டா. டைம் ஆச்சுமா டைம் ஆச்சுமான்னு சொல்லிட்டு அந்த பைய வர மேல எடுத்துட்டு போனுவான். அதுக்காக ரெண்டு பேரும் தருண் அங்க இருக்கான், தீர்த்தா தான் ரெட்டியா நிக்கிறான். அந்த நம்ம அந்த குக்கர்ல இருக்கிற பட்டாணி அதுல போட்டுட்டு நமக்கு அந்த கிரே திக்னஸ் போதும்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். இன்னும் தண்ணி வேணும், நம்ம நம்மளுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு கொதி கொதிச்சு அது அப்புறமா கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம், பயங்கர டேஸ்டா இருக்கும். பாருங்க எல்லாமே நான் போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நான் கொத்தமல்லி போடுவேன். அப்புறமா வந்து நம் இது வந்து நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க விடணும்னா நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அதுக்கேற்ற மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னு அப்படியே விட்டுடலாம், இல்லை கொஞ்சம் திக்கா வேணும்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டா திக்காயிடும், அவ்வளவுதான். நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப, எனக்கு ரொம்ப எனக்கு தேங்காய் அரைச்சி வைக்கிறத விட இது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நான் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவேன். நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நம்மளும் சாப்பிட்டா தான் நமக்கு வந்து மைண்டு நல்லாயிருக்கும் இல்லையா. கொஞ்சம் நமக்காகவும் நம்ம இருக்கணும் எப்போவுமே, அடுத்தவங்களுக்காக இருக்கணும். பட் நமக்கு பிடிச்சது செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு லைஃப் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோதான். இது இங்கே எல்லாருக்குமே இது பிடிக்கும். ஸோ அதனால் நான் பண்ணுவேன். பிடிக்காதுன்னா நான் பண்ணுறதுக்கு நிற்க மாட்டேன், ஏன்னா பிடிக்காமல் பண்ணி இது இல்லை இல்லையா. ஸோ அதனால் வந்து எனக்கு தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காய் அரைச்சி வைக்கிறது தீர்த்தாக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் அரைச்சி வைக்கிறது அது அதில் கசகசெல்லாம் போட்டு ஒயிட் பட்டாணி, இது சப்பாத்தி மாவில் நான் பிசைஞ்சி வச்சுட்டேன். இது மூடி வச்சுட்டு நான் ஒரு 7 மணிக்கு தான் வந்து செய்வேன் சப்பாத்தி. அதுக்குள்ளே நல்ல சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாகிடும் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தழையெல்லாம் அதில் போட்டுட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவேன், அப்போ தான் எனக்கு அந்த கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். சப்பாத்திக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருக்கும்ல. அதனால இப்போ நான் வந்து மேலே போக போகிறேன், பசங்க ரெட்டியாக இருக்காங்க, நான் வேலை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் மேலே போக போகிறேன். கூட்டிட்டு மேலே வந்துட்டேன். அவங்க ரெண்டு பேரும் பாருங்க அங்கே நின்றுட்டு காக்காவையா யாரையோ கூப்பிட்டுட்டு இருக்காங்க. கீழே வந்து பக்கத்து வீட்டில் சாதம் போட்டு வச்சுருக்காங்களா. ஸோ அது காக்கா அது சாப்பிட்றதுக்கு வந்தது. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே காக்கா ஓடி போயிடுச்சு, அதனால வந்து காக்கா கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும். அவ்வளோ இங்கே பாருங்க ஸ்கை எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வியூ பார்க்கறது. தருண் இங்கோட்டு வா தருண். சரி கொஞ்ச நேரம் மேலே இருந்துட்டு உடனே கீழே போயிடுவேன். கீழே போயிட்டு வேலை இருக்குது, பசங்களை மேல் கழுகணும், அப்புறம் சப்பாத்தி பண்ணணும், மாவில் பிசைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்தி பண்ணிவிட்டு அவ்வளோதான். தருண் தித்தக்கு நைட்டு சாதத்துக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல, அதுதான் நான் உட்காந்து யோசிச்சுருக்கேன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இன்றைக்கி நான்வெஜ் கொடுக்க மாட்டேன், ஃப்ரைடே சாட்டர்டே வந்து நான்வெஜ் கொடுக்க மாட்டேன். அது மாதிரி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும். ஓகே இப்போ வந்து நான் பிளாக் முடிச்சிக்கிறேன். நாங்கள் மேலேருந்து வந்துட்டு தீர்த்தா மேலெல்லாம் மேலே கழுகியாச்சு இல்லை தீர்த்தா, தீர்த்தா மேலெல்லாம் கழுகியாச்சு. ஸோ இது மாதிரி சப்பாத்தி பண்ணுற வேலை இருக்குது. ஸோ நான் பிளாக் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.